அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அற்புதமான ஒரு பதிவு இன்று உங்களுக்காக நாளை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யணும் கடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஆடி மாதம் அப்படின்னா அது ஒரு விசேஷமான ஒரு தருணமாக இருக்கும் அந்த ஒரு நாள் அப்படின்றது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையை சுத்தம் பண்ணி ஒரு பூஜை பண்ணுறது தீபம் ஏற்றுவது அப்படின்றது மனசுக்கு ஒரு நிறைவு கொடுக்கும் நமக்கு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் நிறைந்து காணப்பட்டாலும் சரி அன்னைக்கு அந்த ஆடி வெள்ளி அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து எப்போவும் மங்களகரமாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி நாளை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஆடி கடைவெளி எதுவும் வீட்டு வாசலினுடைய இந்த ஒரு பகுதியில் நீங்கள் எந்த மூன்று பொருட்களை வைக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா இல்லம் என்றும் சுபிக்ஷம் தங்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் என்ன செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு மூலமாக இந்த பதிவில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய ஆடி கடை வெள்ளியை பற்றி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க கந்திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு குடும்பத்தையே கலங்கடிக்கக்கூடியது தான் இந்த கந்திருஷ்டி இந்த கண்திருஷ்டியை போக்குவதற்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக என்றைக்குமே கையில் எடுத்து செய்யணுங்க அதோ பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த வெள்ளி கடை வெளியை நமக்கு இருக்கிறதுனால நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து ரெண்டாக நறுக்கி இந்த மாதிரி குங்குமம் ஒரு பக்கம் குங்குமம் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் மந்திரம் வச்சுக்கலாம் இல்லைன்னா குங்குமம் மட்டும் கூட நீங்கள் வச்சுட்டு ஒரு கல்லூப்பு இருந்தால் பிடி கல்லூப்பு அந்த பிடி போட சேர்த்து இது மாதிரி நீங்கள் வீட்டோட வாசலில் வச்சுருங்க ரெண்டு பக்கம் நிலவாசலில் வச்சுக்கோங்க இல்லை ஒரு பிளேட் மாதிரி வச்சதில் வச்சுக்கோங்க இல்லை தனித்தனியாக கூட வச்சுக்கோங்க ஸ்டாண்டு மாதிரி வச்சு வச்சுக்கோங்க ஆனால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டு வாசலுக்கு வெளியில் ஏன்னா இன்றைக்கி கன்றிஷி தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே ஆட்டி படைக்கிது எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டியால் பல பிரச்சனைகள் நான் பார்த்து வெளியில் வந்திருக்கேன் எனக்கு நிவர்த்தி கொடுத்தது ஒரு தீர்வு கொடுத்தது அப்படின்னா இது போன்ற சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் தான் அதனால தான் உங்களுக்குமே அதெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்ருக்கேன் கல்லூப்புக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் உங்களை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து போக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது இந்த கல்லூப்பை மறக்காதீங்க மகாலட்சுமியோட ஸ்வரூபமாக இருக்கிறதே நம்ம எப்படி இதை வாசலில் வைக்கிறதுலாம் யோசிக்காதீங்க இந்த கல்லூப்பு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்து உங்களை பாதுகாக்கும் அதனால் இதையும் மறக்காமல் வச்சுக்கோங்க இதோடு சேர்த்து அலங்காரத்துக்காக பூ உருளி அதை நீங்கள் எப்படி வச்சாலும் பரவாயில்ல பத்தலையிலையோ இல்லை நீங்கள் எதாவது நீங்கள் உங்களுக்கு பாட்டில் வாங்கி கூட வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறமா மஞ்சள் நீரை தெளிச்சிட்டு நல்ல மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு கோலம் போட்டுக்கோங்க வாசலில் மறக்காமல் கோலம் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி ஒரு வேப்பில இருக்கும் இல்லையா நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பதிவுகளை வாங்கி நீங்கள் அதை மாட்டி வைங்க சரிக வைங்கன்னு சொல்லி ஸோ அதையும் மறக்காதீங்க இந்த வேப்பிலைக்கு அவ்வளோ பெரிய மகாசக்தி இருக்குது ஆடி மாசத்துல அடிக்கக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா அம்மியவே வந்து நகற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அம்மையையே நகற்றக்கூட காற்று பார்த்தீங்கன்னா பல நச்சுத்தன்மைகள் கலந்த காத்து நிறைய இருக்கு வீட்டுக்குள்ள வந்து நம்மளை வந்து சேரும் பொழுது நமக்கு பல விதமான நோய்களை கொடுக்கக்கூடிய அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா இந்த வேப்பிலையே வீட்டு வாசல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப 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 நல்லது இந்த வேப்பில மகா அருமருதுன்னு சொல்லுவாங்க இந்த வேப்பிலையே நீங்க மறக்காம இதை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் நம்ம கண்டிப்பாக கையில் எடுத்து செஞ்சு அன்னைக்கு அம்மனுடைய வழிபாட்டை நம்ம மேற்கொள்வோம் ஏன்னா ஆடி கடைவெளின்றதுனாலே அம்பாள் வழிபாட்டிற்கு ரொம்ப விசேஷமானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தூப தீபம்லாம் காமிச்சு அவங்கள வழிபாடு செய்ய மறக்காதீங்க லலிதா சகசிரநாமம் அதுக்கப்புறம் கனகதாரா சோஸ்திரம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியோட போற்றிகள்லாம் தெரியும்னா கண்டிப்பாக சொல்லி பாருங்க என்றுமே மகிழ்ச்சி இன்பமாக இல்லங்களில் தழைக்கணும் அப்படின்னா இது போன்ற சின்ன சின்ன ஆன்மீக குறிப்புகளை கையில் எடுத்து நீங்களும் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே அம்பாளுடைய தரிசனம் கண்டு வாங்க அம்பாளுடைய தரிசனம் நமக்கு மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டு இல்லை ஒரு நாலு இல்லை ஒரு அஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்மணிகளுக்கு திருமாங்கலு சிரடு மஞ்சள் குங்குமம் முடியனா கொஞ்சம் ப்ளவுஸ் பீட்டு எடுத்து வச்சு நம்ம கொடுக்கறதுன்ற இன்னுமே சிறப்பு இதை நீங்கள் கையில் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லக்ஷ்மியோட அருட்கடாட்சம் பூரணமாக உங்கள் இல்லங்கள்லேயும் நிறைந்திருக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் எதா இருந்துன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசுவோம் அம்பாளுடைய அனுகிரகம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களுக்கும் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்